वेलकम टू मिनी फूड्स जय सिंग எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெறும் ஒரே ஒரு கப் அரிசி மாவு இருந்தா போதும், பஞ்சு போல பான் கேக் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி முடிச்சிரலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணி செஞ்ச கேக்னே சொல்ல முடியாது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கங்க. அதுக்கு மேல இருக்கிற ஆளுங்கற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு பாத்திரத்துல ஒரு முட்டை உடைச்சு எடுத்துக்கலாம். அத வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அதுல 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண sugar வந்துட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு oil சேர்த்துக்குறோம். எண்ணெய் சேர்க்கிறதுக்கு பதிலா இதல 1/4 கப் அளவுக்கு நெய் இல்லட்னா உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப அந்த sugar வந்துட்டு இதல நல்லா கரையிற மாதிரி இதே போல நல்லா கலந்து எடுத்துக்கறோம். ஒரு 5 நிமிஷம் இதே போல கை விடாம கலக்கும் பொழுது இது வந்துட்டு நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு மாறி வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்ல வச்சிருக்கிற இடியாப்பம் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதல 1/2 கப் அளவுக்கு காச்சி ஆற வச்ச பால், நல்ல திக்கான பால் சேர்த்துக்குறோம். சேர்த்துட்டு இத நல்லா கலந்துக்குறோம். இத லைட்டா கலந்து விட்டாச்சு. இதே போல திக்கா தான் இருக்கும். இப்ப திருப்பியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மொத்தமா 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். நல்லா சேர்த்துட்டு இது கட்டிகள் இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்துக்கறோம். இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இப்போ இதல 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குறோம். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்குறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நமக்கு கேக் செய்யிறதுக்கு மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல ஒரு நான் ஸ்டிக் பான் எடுத்துக்குறோம். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு sugar வந்துட்டு அப்படியே வந்து தூவி விட்டுக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு வாழைப்பழம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கறேன். இந்த அளவுக்கு தடிமன் இருக்கிற மாதிரி அத வந்துட்டு இதே போல வரிசையா வச்சுக்கலாம். இந்த வாழைப்பழம் சேர்த்து பண்ணலாம், இல்ல சேக்காமலும் கூட பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இல்ல பனானாக்கு பதிலா வேற ஏதும் ஃப்ரூட்ஸ் வச்சு கூட பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மாவை அதில் ஊற்றுனதுக்கு அப்புறமா அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அந்த மூடியில் இருக்கிற ஓட்டையை ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அடைச்சிடலாம். அடைச்சிட்டு இது ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக வெந்தால் போதும். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்து வந்துருச்சு. அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. அவ்வளோ சாஃப்டாக இந்த கேக் வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சே பஞ்சு போல் பேன் கேக் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.